ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் குக்கிங். இன்றைக்கி வந்துங்க நம்ம சமையலாம் எதுவும் பார்க்காம நான் என்னோட கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இது வந்து கிச்சனோட லெஃப்ட் சைடில் தாங்க என்னுடைய பாக்ஸஸ் எல்லாமே நான் இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்க்கலாம். இது வந்து 5 kg கொடுக்குங்க. உள்ள பாக்ஸில் வந்து இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசிலாம், கோதுமை மாவுலாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்பயாவது எடுக்கணும்னு இருந்தால நான் வந்து அதை மேலே வச்சுருக்கேன் அந்த ஷெல்ஃபில். இந்த பாக்ஸ் எல்லாமே 2 kg. இதில் வந்து பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சர்க்கரைலாம் இது இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து வெல்லம் வச்சுருக்கேங்க. இந்த பாக்ஸ்லாம் வந்து 1.5 kg பிடிக்குங்க. இது மேலே வந்து ஒரு 100 ml பிடிக்கிற மாதிரி பாக்ஸுங்க இதெல்லாம். இது 1 kg அந்த மாதிரி கடலப்பருப்பு அந்த மாதிரி நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த கீழே ஷெல்ஃபில் வந்துங்க நான் ஆயிலு, உப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம அடிக்கடி எடுக்கணுன்றதால இங்கே வந்து இதை நான் ட்ரேயில் இதெல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து புளி வச்சுருக்கேங்க, உப்பு, இது வந்து அரிசி போடுறது, பருப்பு போடுற மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இங்கேயே வச்சுருக்கேன். இதில் சால்ட், உப்பு, பின்னாடி வந்துங்க இந்த கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். எப்பயாவது நான் எடுக்கணுன்றதால இதெல்லாம் பேக் சைடில் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை, காஃபி பொடி, ஆயில் வந்து ஆயில் ட்ரே, இதில் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் வச்சுருக்கேன். நம்ம எதனா ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஷெல்ஃபில் வந்துங்க மேலே வந்து இந்த பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, பேக்கிங் சோடா எல்லாமே, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே இந்த சின்ன பாக்ஸுங்களில் வச்சுருக்கேன். எப்பயாவது தான் நம்ம எடுப்போன்றதால இதை வந்து நான் மேலே வச்சுருக்கேன் இந்த பாக்ஸுங்கெல்லாம். இப்போ கீழ் ஷெல்ஃபில் வந்து இதில் சுண்டல் வெரைட்டி, இந்த 5 boxes சுண்டல் வச்சுருக்கோம். இது வந்து ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி, அது ரெண்டுமே இருக்குது அந்த பாக்ஸுங்களில். வேர்க்கடலை, கடலப்பருப்பு இதெல்லாம் இந்த பாக்ஸுங்க வச்சுருக்கேன். பின்னாடி வந்து எப்பயாவது நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் பாக்ஸுங்க வந்து பின்னாடியும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகு, ஜீரகம், ரசப்பொடி எல்லாமே இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுங்களை வந்து மணத்தக்காளி வத்தல், இது வந்து மாங்காய் வந்து நான் துருவிட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. இது வந்து நம்ம பொடி அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இந்த பாக்ஸுங்களை நான் வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே சுண்டக்காய் வத்தல், இது வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, இது எல்லாமே இந்த பாக்ஸுங்களில் இருக்குது. இப்போ இந்த கீழ் ஷெல்ஃபில் வந்து இது 5.5 பெட்டிங்க. இங்கே வந்து கடல மாவு, நான் வந்து மிளகாத்தூள், கடல மாவு, மஞ்சள் தூள் இதில் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுங்களை வந்து டிஷ்யூ பேப்பரை நான் வந்து இதை மடித்து வச்சுருக்கேங்க, இதில் எப்போயாவது தான் நம்ம எடுப்போன்றதால. இந்த ஷெல்ஃபில் வந்துங்க பாத்திரம்லாம், சில்வர் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் இதில் வந்து இந்த சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் ஊற்றுறதுக்கு, இந்த கிண்ணங்கள்லாம் பால் காய்ச்சறதுக்கு, இதெல்லாம் வந்து இங்கே பின்னாடி, இதுக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த இட்லி குண்டாம், அப்புறம் அந்த ஹாட் பாக்ஸு, இது எல்லாமே குக்கருங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேங்க. கீழே வந்து கோதுமை மாவு, இந்த அரிசி, சாப்பாட்டு அரிசி, இதில் வந்து வத்தல் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு முறை தான் நம்ம எடுப்போம், அதனால் இதெல்லாம் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் நான் வந்து கிரைண்டர் மிக்ஸி இந்த டீபாயில் வச்சுருக்கேன். இதான் என்னுடைய கவுண்டர் டாப்புங்க. மேலே வந்து இந்த பானெல்லாம் இங்கே நான் ஆணியில் இதை மாட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த கரண்டி வைக்கிறதுக்காக இதில் நான் இந்த பாக்ஸ் மாதிரி இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம இதை கை தொடச்சிக்கிறதுக்காக இந்த டவல் இங்கே இருக்குங்க. இந்த இதில் வந்து ஸ்பூன்ஸு, இந்த கத்தி, ரைட்டர், இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். எப்பயாவது கேஸு, ரைட்டர் எரியலைன்னா வத்தி பெட்டியும் இது பக்கத்தில் வச்சுருக்கேன். கத்திரிக்கோல் நம்ம அடிக்கடி எடுக்கணுன்றதால இந்த விசிலும் இதுலேயே வச்சுருக்கேங்க. நம்ம இந்த ப்ரெஷ் இதெல்லாம் இங்கேயே மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த சில்வர் ரேக் பார்க்கலாங்க. இதில் தான் எல்லாமே பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். இது வந்து வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்,
கப்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். கீழே வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து டம்ளர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு, இது வந்து இந்த ஆனியன் கட்டரு, நம்ம இந்த கேஸ் பக்கத்துல இருந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக நான் இதை இங்கே வச்சுருக்கேன். இந்த கப்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா வந்து இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணார். மற்றெல்லாம் வச்சுக்கணும் பார்த்தீங்களா, நம்ம இந்த ப்ரெஷ், இந்த டப்பர்வேர் ப்ரெஷ், இந்த கழுவுறதுக்காக இந்த சப்பாத்தி கட்டை, இது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இது ரெடி பண்ணார் அவரே. இந்த மத்து வந்துங்க நான் பேப்பர் போட்டு இதை வச்சுருக்கேன். இது மேலே வந்து எப்பயாவது இந்த பூச்சிங்கெல்லாம் உட்காரும், நம்ம அவசரமாக எடுத்து கழுவுனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எப்பயாவது எடுப்போம் பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கேன் மேலே. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இது வாட்டர் பாட்டில் தாங்க, இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஃபில்டர்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குன்றதால இதை ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது வந்து இந்த சைடில் கவுண்டர் டாப்ங்க. இது இங்கே வந்து இந்த பக்கத்துலேயே இந்த சாமான் விளக்கி போடுறதுக்கு இந்த பேஸ்கெட்டுங்க. இதை யூஸ் பண்ணுற சாமான் விளக்கிறப்போ மட்டும் இங்கே வச்சுட்டு தேவையில்லாத அப்போ எடுத்து நான் இதை டீ பாய் கீழையும் வச்சுடுவேன். அப்போ கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். இது கெட்டில் எப்பயாவது தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் இதை இங்கேயே வச்சுருக்கேன். இது ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய சமையல் வந்து பீக்கங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன், கீழே தயிர் இருக்குது. தண்ணி வந்துங்க இந்த இடத்துல வச்சுருக்கிறதால நம்ம வெளியிலேருந்து வரவங்களுக்கும் ஈஸியாக டக்குன்னு மொண்டு குடிக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்துங்க இது இந்த கடாயெலாம் இங்கே வச்சுருக்கேன். இது வெஜிடபிள்ஸ் கழுவுறதுக்காக இங்கே இந்த பவுல்லாம் வச்சுருக்கேன். உள்ளே வந்துங்க சாதம் வடிக்கிறதுக்கு வந்து நான் இந்த மண்சட்டி சாதம் வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயாவது தான் அதில் சாதம் வடிப்பேன். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு நான் இடிக்கிறதுக்கு கல், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கேயே வெளியிலே வச்சுருக்கேன். கீழே வந்துங்க இந்த தக்காளி காய்கறி எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்துங்க இந்த லைசால், ஹார்பிக் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த சோப்புங்க, ஹென்னா இதெல்லாம் இந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக என்னுடைய கிச்சன் ஃபுல்லாக நான் காமிச்சிட்டேன். கிச்சன் ஆர்கனைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது இதில் மாற்றம் பண்ணனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை மாதிரி மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய கிச்சன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.